Hello viewers, welcome to Superbrain. Example 6.5 பார்க்கலாம். Draw a suitable pie chart for the following data relating to the cost of construction of a house. ஒரு வீடு கட்டறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சு அப்படின்றத நமக்கு வந்து இங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பை சார்ட்டும் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பை சார்ட்டை ட்ரா பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு டேபர் காலம் போட்டுக்கணும். அதில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்டிகுலர்ஸை நம்ம இங்கே போட்டுட்டு இங்கே எப்படி வந்து ஹரிசாண்டல் லைனில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம வெர்டிக்கல் லைனில் எழுதிக்கணும், அதாவது ஸ்டாண்டிங் லைனில் எழுதிக்கணும். இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி எழுதிக்க போகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிரிக்ஸுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% கொடுத்துருக்காங்க. நார்மலாக பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன வரும், 100%. பர்சன்டேஜ்னு சொன்னாவே 100 தான். ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டோட்டல் லெவலில் இதுக்கு பர்சன்டேஜ்னு சொல்லும் போது 100 இல்லையா. இன்ட்டு நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது எப்பவுமே 360 degrees தான் போடணும், மறந்துடாதீங்க. அதுவே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு 100 போடுவோம். சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு 360 degrees போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 10க்கு இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 10க்கு இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும், இங்கே 11 தான் இருக்குது, இங்கே பேலன்ஸ் 36 இருக்கா, அப்போ எவ்வளோ கிடைக்கும், 36 degrees கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15% கொடுத்துருக்காங்க. அப்போ 15/100 பார்த்தீங்கன்னா 100 டோட்டல், இது டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 கிடைக்கும். அதுதான் நான் இங்கே வந்து 100 போட்டிருக்கேன், இன்ட்டு 360 degrees. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ 10 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, இது 3 times, ஸோ இது வந்து 2 times நம்ம கேன்சல் பண்ணலாம். திருப்பி இதை வந்து 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் இது 18 times கேன்சல் பண்ணலாம். இப்போ இந்த 3 இந்த 18 நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3 8s are 24, பேலன்ஸ் 2 1 3s are 3, அப்புறம் 5 வருமா, 54% நமக்கு வருது. ஓகே, நெக்ஸ்ட் சிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 25% நமக்கு கொடுத்துருக்காங்க சிமெண்ட்டுக்கு. ஸோ 25/ எவ்வளோ, 100 டோட்டலாக எவ்வளோ, 100 × 360 degrees நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 25 100 4 times நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ 4 டேபிளில் அதே மாதிரி இந்த 360 வந்து 4 டேபிளில் 36 வந்து 9 times வரும். அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, அதை நம்ம போட்டுக்கலாம். அப்போ என்ன வருது நமக்கு, 90 degrees நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிம்பர் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ 10/100 × 360 degrees. ஆல்ரெடி நம்ம வந்து 10% இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதே தான் நமக்கு வரப்போதீங்க. 36 பாரு, 10க்கு 10, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா 36 degrees. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே தான். ஸோ நெக்ஸ்ட் லேபர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20. நெக்ஸ்ட் அதர்ஸும் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஸோ 20/ டோட்டல் பார்த்தீங்கன்னா 100 × 360 degrees. ஸோ இப்போ 10க்கு 10, இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 36 2 மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 72 degrees நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் 20 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் தான் நமக்கு வரப்போகுது. ஸோ 10க்கு 10, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 72 degrees. இப்போ நம்ம டோட்டலாக இந்த டிகிரி எல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி வருதுன்னு பாருங்கள், 360 degrees வரணும். அப்போ தான் நம்ம போட்டது நமக்கு கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, நம்ம டோட்டல் போடலாமா, இப்போ பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸில் இருக்குதுல ஆட் பண்ணலாம். 6+4 என்ன வரும், 10. அப்புறம் வந்து இங்கே 0 இருக்குது. அப்புறம் 10+6 எவ்வளோ, 16. இது ஒரு 2, 18 ஒரு 2, 20. 20க்கு 0, பேலன்ஸ் 2 போடுவோமா. அப்போ 2+3 இவ்வளோ 5, 5+5 10. அப்புறம் 19, 22, 29, 36 நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ 360 degrees நமக்கு டோட்டலில் வந்துடுச்சு. அப்போ நம்ம போட்டது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இந்த ஆங்கிளுக்கு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பை சார்ட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பை சார்ட் ட்ரா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் காம்பஸ் எடுத்து ஒரு சர்க்கிளை ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இந்த சென்டர் பாயிண்ட்டை நல்லா நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரேடியஸும் ட்ரா பண்ணிக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை தோடுற மாதிரி நம்ம வரைகிறது தான் என்னென்னு சொல்லுவோம், ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். அது வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, 36, 54, 90. ஸோ இந்த ஆங்கிள்ஸை தான் இப்போ நம்ம எங்கே எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன, 36 degrees கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இங்கேருந்து நம்ம 36 degrees எடுக்க போகிறோம். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்டில், இந்த சென்டர் பாயிண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம். நமக்கு ரைட் சைடு வருது. ரைட் சைடு வரும்போது 0 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் லைன் வந்து ரைட் சைடு தானே இருக்குது நமக்கு.
சோ அதே மாதிரி நம்ம ரைட் சைடு பார்க்கறோம் 0 பாத்தீங்கன்னா நமக்கு இன்னர்ல இருக்க சோ எல்லா டிகிரியும் நம்ம வந்து இன்னர் டிகிரி தான் பார்க்க போறோம் அப்ப கரெக்ட்டா இந்த சென்டர் பிளேஸ்ல fix பண்ணிட்டு இந்த 0 க்கு மேல கரெக்ட்டா வர மாதிரி அந்த லைனை fix பண்ணிக்கோங்க fix பண்ணிட்டு நம்ம இப்ப எவ்வளவு எடுக்கணும் பாத்தீங்கன்னா 36 டிகிரி எடுக்கணும் சோ இன்னர் ஆங்கிள் பாருங்க 36 னு சொல்லும்போது இது வந்து 35 வருமா சோ நெக்ஸ்ட் 36 எனக்கு இந்த இடத்துல வருது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணனும் இந்த லைன் இந்த டாட்டையும் இந்த சென்டர் பாயிண்டையும் கரெக்ட்டா நீங்க வெச்சிட்டு ஆனா லைன் எங்க டிரா பண்ணனும்னா நீங்க உள்ள தான் நீங்க டிரா பண்ணனும் வெளிய வர கூடாது ஓகே அந்த அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தாண்டி வராத மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கோங்க சோ இது எத்தனை டிகிரின்னு பாத்தீங்கன்னா 36 டிகிரி இது வந்து என்னன்னா பிரிக்ஸ் அதையும் கூடவே சேர்த்து எழுதிடுங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் ஸ்டீல் கண்டுபிடிக்க போறோம் அது வந்து 54% ஸ்டீல் சோ இப்போ என்ன பண்ணனும் இந்த சென்டர் பாயிண்ட் வெச்சிக்கணும் இந்த லைன் மேல நம்ம வைக்க போறோம் அந்த 0 வரது ஓகே சோ இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிட்டு இங்க 0 இருக்குலையா இந்த லைன் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இது மேல வெச்சு நம்ம எவ்வளவு எடுக்கணும் 54 இன்னர் டிகிரில பாத்துட்டு வாங்க சோ 54 னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும் ஓகே 5 க்கு முன்னாடி வரும் இல்லையா அத நான் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் ஸ்ட்ரைட்டா வச்சிட்டு நான் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிட்டேன் சோ இந்த இடத்துல 54 டிகிரி அப்படினு போட்டுட்டு இது வந்து என்னது ஸ்டீல் அதையும் எழுதியாச்சு ஓகே நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க சிமெண்ட் வந்து 90 டிகிரி கொடுத்திருக்காங்க சோ இப்போ எங்க பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இந்த பாயிண்ட் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருக்க மாதிரி வைக்கணும் இந்த லைன் வந்து கரெக்ட்டா 0 டிகிரில இருக்க மாதிரி வைக்கணும் இந்த இன்னர் டிகிரி வர லைன் ஓகே 90 டிகிரினு சொல்லும்போது எந்த இடத்துல வரும்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா எனக்கு இங்க வருது சோ நான் மார்க் பண்ணிட்டு லைனை டிரா பண்ணிறேன் ஓகே டிரா பண்ணியாச்சு சோ இது வந்து 90 டிகிரின்றதனால நான் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு 90 டிகிரின் போட்டுக்கறேன் 90 டிகிரிக்கு மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்க போடணும் ஆங்கிள் மார்க் பண்றதுக்கு சோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஓகே இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இது வந்து 180 டிகிரி இருந்திருக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 90 54 36 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும் சோ கரெக்ட்டா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட் நமக்கு பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னா டிம்பர் கண்டுபிடிக்க போறோம் அது வந்து 36 டிகிரி நமக்கு வந்திருக்கு இல்லையா சோ அத கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த சென்டர் பாயிண்டையும் இந்த லைனையும் வைக்க போறோம் ஓகே இந்த லைன் வந்து எங்க இருக்குனா இத பாருங்க இதுதானே இன்னர்ல வர இந்த 0 இந்த லைன் மேல இந்த லைன் வர மாதிரி வைக்கணும் அப்படியே ரிட்டர்ன் திருப்பி வச்சிருங்க தலகீல வெச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல கரெக்ட்டா இது வர மாதிரி fix பண்ணி இந்த லைன் கரெக்ட்டா இது மேல வர மாதிரி fix பண்ணிட்டு இப்போ எவ்வளவு எடுக்கணும் டிம்பர் 36 டிகிரி இல்லையா அப்ப இன்னர் டிகிரி பார்த்துட்டாங்க 36 அப்படினு சொல்லும்போது நமக்கு எங்க வரும்னா கரெக்ட்டா இந்த பாயிண்ட் வரும் சோ இத வெச்சிட்டு இப்போ இந்த சென்டர் பாயிண்டையும் இதையும் கரெக்ட்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணா இங்க வருதா சோ இது வந்து 36 டிகிரின்னு போட்டுட்டு டிம்பர் அப்படினு இங்க எழுதிடுங்க ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேபர் வந்து 72 டிகிரி இப்போ இந்த பாயிண்டையும் இந்த லைன் மேலயும் நம்ம வைக்க போறோம் சோ இப்போ இங்க பாருங்க கரெக்ட்டா நீங்க இந்த இடத்துல fix பண்ணி இன்னர் டிகிரி 0 வர மாதிரி நீங்க இந்த லைன் மேல வைங்க இப்போ நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க இது வந்து சென்டர் பாயிண்டா இப்போ இங்க பாக்கும்போது இன்னர் டிகிரில இங்க 0 இருக்கு ஓகே இது சென்டர் பாயிண்ட் இங்க வந்து இன்னர் டிகிரில 0 இங்க இருக்கு இப்போ இது சென்டர் பாயிண்ட் இங்க வந்து இன்னர் இங்க வந்து அவுட்டர் டிகிரில தான் நமக்கு வந்து இங்க 0 இருக்கு ஓகே நான் அதனால தான் இன்னர் டிகிரி பார்க்கணும் சோ அப்ப இந்த லைன் மேல தான் நான் இந்த இது வர மாதிரி நம்ம வைக்கணும் இத வந்து தலையில திருப்பிட்டு இந்த லைன் இந்த சென்டர் பாயிண்ட்ல வச்சிட்டு இந்த லைன் மேல அத வச்சு 72 டிகிரி நான் எடுக்க போறேன் இன்னர் ஆங்கிள்ல நான் 72 பாக்கும்போது எனக்கு கரெக்ட்டா இந்த இடத்துல வருது சோ நான் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்டையும் இதையும் ஜாயின் பண்ற லைன் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு வெளியே வராத மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் சோ இது பாத்தீங்கன்னா 72 டிகிரி இது வந்து லேபர் அதையும் நான் இங்க எழுதிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அதர்ஸ் அதுவும் 72 டிகிரி அது வந்து நம்ம டிரா பண்ணணும் அவசியம் இல்ல நம்ம மெஷர்மென்ட் எடுத்து பார்க்கலாம் கரெக்ட்டா வருதான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இது இருக்கணும் இன்னர் டிகிரில 0 எங்க இருக்கு பாருங்க இங்க இருக்க இந்த லைன் மேல இது இருக்கணும் ஓகே சோ கரெக்ட்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எக்ஸாக்ட்டா நமக்கு 72 டிகிரி வருது நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க கரெக்ட்டா நமக்கு 72 டிகிரி நமக்கு இங்க வந்திருக்கு சோ நம்ம வரையது எல்லாமே கரெக்ட் தான் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க ஆல்சோ ஃபைண்ட் ஹவ் மச் வாஸ் ஸ்பென்ட் ஆன் லேபர் இஃப் ₹55000 வாஸ் ஸ்பென்ட் ஃபார் சிமெண்ட் னு கேட்டிருக்காங்க அதாவது சிமெண்ட்க்கு 55000 வந்து ஸ்பென்ட் பண்ணாங்கனா லேபருக்கு எவ்வளவு வரும் அப்படி நமக்கு கேட்டிருக்காங்க நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து परसेंटेजலாம் கொடுத்திருக்காங்க இல்லையா சிமெண்ட்க்கு வந்து 25% னு கொடுத்திருக்காங்க இப்போ இங்க பாருங்க சிமெண்ட் நெக்ஸ்ட் வந்து லேபர் இல்லையா
இப்போ சிமெண்ட்க்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க நமக்கு இங்க 25% கொடுத்திருக்காங்க சோ 25% அதுக்கு அப்புறம் லேபருக்கு பாத்தீங்கன்னா 20% கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிமெண்ட்க்கு தான் 55000 நமக்கு கொடுத்திருக்காங்க சோ இந்த இடத்துல நாம என்ன பண்ணலாம் 55000 நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம லேபருக்கு எவ்வளவு அமௌண்ட் வேறும் வரும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ அத வந்து நாம என்ன எடுத்துக்கலாம் x னு சொல்லி எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருந்ததுனா அப்படியே நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு போட்டுக்கணும் சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அவ்வளவுதான் சோ x ஐயும் 25 ஓ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஈக்குவல் டு சிம்பல் போட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சோ 55000 × 20 வருமா சோ இப்போ நமக்கு என்ன வேணும் x தான் வேணும் அதனால இந்த 25 நான் டினோமினேட்டருக்கு கொண்டு வரப் போறேன் சோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது அப்படியே இருக்கும் அந்த 25 மட்டும் டினோமினேட்டர்ல வந்துரும் இப்போ இத நான் வந்து 5 டேபிள கேன்சல் பண்ணிக்கிறேன் இது 5 டேபிள இது 4 டைம்ஸ் சோ இது 5 டைம்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ இதுவும் வந்து 5 டேபிள கேன்சல் பண்ணலாம் இது 1 டைம் இது வந்து 5 டேபிள 15 ஆர் 5 இது 15 ஆர் 5 இந்த 3 ஜீரோக்கு நான் 3 ஜீரோ போட்டுட்டேன் ஓகே இங்க கீழ எல்லாமே நம்ம வந்து டினோமினேட்டர்ல கேன்சல் பண்ணியாச்சு சோ மேலே மட்டும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் சோ x equal to இங்க 3 ஜீரோஸ் இருக்கா அப்ப நம்ம 3 ஜீரோஸ் போட்டாச்சு இப்போ 4 கூட இந்த 11 மல்டிப்ளை பண்ணா 4 11 சார் 44 நமக்கு வரும் சோ இதுதான் லேபர் உடைய எக்ஸ்பென்சஸ் ஆ இருக்கும் தஃபோ தி எக்ஸ்பென்சஸ் ஆர் ஆன் லேபர் ஈக்குவல் டு ரூபீஸ் 44000 அப்படி எழுதி இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் இந்த சம் थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க